हाई फ्रेंड्स वेलकम टू अवर चैनल गाइस व्लॉग इनके नम्म चैनल एन्ना पार्क्क पोरोमना रोम्बवे हेल्दीयाना टेस्टीयाना रागी पुट्टु रेसिपी एप्पडी सेयरदुन्ना वांगा वीडियोक्कुल्ल पोलाम अदुक्कु मुन्नाडी नेंगा इन्नोम नम्म चैनल सब्सक्राइब पन्नलेना मरक्कामा कीला इरुक्क बेल बटन प्रेस पण्णिट्टु अदुल ऑलंगற ஆப்ஷனை செட் பண்ணி வெச்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு தேவையான அளவு ராகி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கப்ல 4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் இது ஒரு 200 கிராம் பக்கமா வரும் அடுத்து இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து வெச்சுக்கோங்க தண்ணி எடுத்தோனியும் அப்படியே ஃபுல் தண்ணியும் சேர்த்திட கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு நம்ம லைட்டா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப வந்து சப்பாத்திக்கு பிசையற மாதிரி பிசைய கூடாது மாவு இதுக்கு வந்து உதிரி உதிரியா தான் இருக்கணும் லைட்டா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது பதம் கரெக்ட்டா வந்திருச்சு இப்போ நீங்க இத கையில கொழுக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப களி மாதிரி இருந்திர கூடாது இத நீங்க இப்போ உடைச்சு விட்டீங்கன்னா உதிரி உதிரியா தனியா பிரிஞ்சு போகணும் அப்பதான் இது வந்து கரெக்ட்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம் இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நார்மலா நம்ம இட்லி ஊத்துற பாத்திரத்திலே இத வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி சேர்த்திட்டு தட்டல இந்த மாதிரி துணி போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்க மாவை வந்து இந்த மாதிரி மேலே போட்டுக்கணும் மாவு ஜாஸ்தியா இருந்ததுனா ரெண்டு டைம் தனித்தனியா வேக வெச்சுக்கோங்க கீழ இருக்க பிளேட்ல வந்து நீங்க போட்டு வேக வைக்க கூடாது ஏனா மேல் தட்டல வேகும்போது அந்த தண்ணி கீழ் தட்டல விழுந்ததுனா கீழ இருக்க மாவு வந்து களி மாதிரி ஆயிடும் அதனால தனித்தனியா மேல் தட்டல ரெண்டு டைம் வந்து வேக வெச்சு எடுத்துக்கோங்க இப்போ இத மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் இது ஒரு 6 ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள வெந்துரும் இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்திருச்சு கலர்லயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இதுல தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் சேர்த்திக்கிறேன் இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தனாதான் வந்து அதோட டேஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க அடுத்து ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்திக்கிறேன் சக்கரையும் தேங்காய் துருவலும் சேர்த்தனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் மாவோட சக்கரையும் தேங்காய் துருவலும் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ ஸ்வீட் ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இத சர்வ் பண்ணலாம் இந்த ராகி புட்டு வந்து நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம் இல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க Thank you for watching